இருக்கு நடந்து போய் பாருங்க. இப்படியான சூழல்ல அந்த மக்கள் மட்டி எடுத்து அவங்க அன்றாட வாழ்க்கைய ஓட்டி கொண்டு இருக்காங்க. மூச்சடைக்கிருந்து அதுக்குள்ளே இருந்து அனுபவங்களை பாருங்க, எப்படி பாருங்க செஞ்சு கொண்டே இருக்குது. மட்டி எடுத்தல் சுவாரஸ்ய காணொளி பாகம் ஒன்று இதோ உங்கள் பார்வைக்காக. பஞ்சங்கனி பாலத்தில் தம்பியாக்களோட சேர்ந்து நான் ஒரு சின்ன ஒரு பயணம் என்ன மட்டி எடுக்கிற சம்பந்தமான ஒரு வீடியோ. நீங்கள் அதே ரிங்கோத்தோட மலையால பயணிச்சு கொண்டிருக்க எல்லா வீதியிலும் இருக்க நிறைய பேர் இந்த பஞ்சங்கனி பாலத்து சைட்ல வந்து மட்டி வச்சு வீட்டு கொண்டிருப்பாங்க. பெரிய கஷ்டப்பட்டு தான் இந்த மட்டியெல்லாம் எடுக்கிறாங்க. அப்போ இந்த மட்டி எப்படி எடுபடுது, எப்படி இந்த மட்டியை உடைக்கிறாங்க, மட்டி எப்படி விற்பனை சீரழகு கொண்டு வராங்கன்ற விஷயத்தை மட்டும் தான் பார்க்க போகிறோம். பஞ்சங்கனி பாலம் இந்த பாலத்தை பெரிய ஆற்று நோக்கி இப்போ போய் கொண்டிருக்கோம். சொத்தப்படி இந்த மட்டி எடுபடுதுன்ற விஷயம் சம்பந்தமா நீங்கள் பார்க்கலாம். இப்போ கூட தம்பி போகுது மட்டி நூற்றி ஐம்பது கிட்ட போகுது. ஆ ஆ ஒரு நாளைக்கு ஃபுல்லாக கிட்ட கூட எடுப்பீங்க 1500 ரூபா. ஆ 1500 ரூபா கிட்ட போகுது. ஆ ஆ எவ்வளோ நாளில் பஞ்சன சரி சீசன் எப்ப இதுல சீசன் தான் டிசம்பர் மாதத்துலயும் எடுக்கலாம் அப்படியே. ஆ டிசம்பர் மாதத்துலயும் அதில் எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு. இது இந்த தொழில் இந்த எத்தனை வருஷம் கால அனுபவம் இருக்கு உங்களுக்கு? நீங்க எத்தனை வயதுல இருந்து இருப்பீங்க இந்த இதுல செஞ்சிருப்பீங்க தொழில்? ஆ ஓ தொழில் சொல்லு ஆத்து தொழிச்சேரு ஆத்து தொழிச்சேரு இப்போ வீதியால் பாலம் மிகப்பெரிய ஒரு பாலம் பனிச்சங்கனி பாலம். ஆரம்ப காலத்தில் வந்து இந்த பாலம் இல்லாதாலும் நிறைய மக்கள் நிறைய சிரமங்கள் எதிர்கொண்டது. ரெண்டு இப்பத்திலையும் ஓ ஓ ஓ ஓ ஆ ஆ
நேரத்துக்கு தனி சான்றது எடுக்கிறாங்க சார். ஒவ்வொரு நாளும் வரீங்களா மீ வரானே? அனுபவம் பண்ணுறதுதான் பாருங்கள், அவங்க அனுபவத்தை பாருங்கள். நம்ம நம்மளும் இருந்தோம்னா நம்ம மூச்சடை சேர்த்து போயிடும். ஆனால் அவங்கள பாருங்கள், அனுபவத்தை பாருங்கள், எவ்வளோ அள்ளி போடுறாங்கன்னு பாருங்கள். எவ்வளோ மட்டும் இப்போ அந்த படகில் வந்து நீங்கள் என்ன செய்வீங்க? போட்டில் கொண்டு இங்கே விடுறது விட்டால் அவர் சென்று கொண்டு அடிக்கிறான். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள், ஆ அவர் அனுபவங்களை பாருங்கள் எப்படி என்ன பாருங்கள். வாகர பிரதேசம் என்றது வளங்களுக்கு பேர் வந்த ஒரு பிரதேசம். இந்த பிரதேசத்தில் எந்த ஒரு வளங்களுக்கும் எந்த குறைகளும் இல்லைன்ற அளவுக்கு இயற்கை எண்ணெயினுடைய கொடைகள் அள்ளி அள்ளி கொடுக்கிற ஒரு பிரதேசமாக இந்த பிரதேசம் காணப்படுது. இந்த பிரதேசத்தில் ஒரு இப்பையும் பாரம்பரியமான மீன்பிடி முறைகள் இடம்பெறுறது இடம்பெற்று வருகிறது என்பதற்கு இதெல்லாம் ஆதாரங்களாக இருக்கிறது. இதை பாருங்கள், மட்டி எடுத்தல் என்கின்ற அந்த தொழில்துறைகளுக்கு பின்னால் இருக்கின்ற மிகப்பெரும் சவால் மிகுந்த தருணங்களைத்தான் இப்பொழுது பார்த்து கொண்டிருக்கீர்கள். பனிச்சங்கனி வாவியிலே மக்கள் மட்டியினை எவ்வாறு எடுத்து விற்பனை செய்கின்றார்கள் என்பதற்கு இந்த சவால் மிகுந்த இந்த காணொளி உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் என்று நினைக்கின்றோம். மூச்சு அடக்கி கொண்டு நீண்ட நேரம் நீருக்குள் மூழ்கியிருந்து கல் இடுக்குகளிலும் பாறை இடுக்குகளிலும் சிக்கியிருக்கின்ற அந்த மட்டிகளை அவர்கள் கைகளால் அலசி எடுத்து தமது வள்ளத்திற்குள் போட்டு சேமித்துக் கொள்கிறார்கள். எவ்வளவு நேரத்துக்கு நீங்க இருப்பீங்க நினைக்கிறேன்? ஒரு நிமிஷம் பார்ப்போமே. சின்ன தம்பி இப்போ சண்டைக்கு சாண்டுட்டார், சண்டைக்கு டைம். இந்த வந்து இந்த பாருங்கள், நல்ல அனுபவமான ஆக்களாக இருக்கிறாங்க பாருங்கள். சின்ன பிள்ளைகள் பெரிய பிள்ளைகள் ரைட் பார்த்தா அவங்க அனுபவத்தை எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் தண்ணி இருப்பீங்கன்ற இடம் அப்போ உங்களுக்கு நிமிஷம் பார்க்க போறீங்க கேட்டார். இப்போ தண்ணிக்கு தாழப்படுறாங்க பார்ப்போம் எவ்வளோ நேரத்துக்கு இருக்காரு பார்ப்போமா. 1, 2, 3, 4, 5. ஓகே 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27, 28, 29, 30, 31, 32, 33, 34, 35, 36, 37, 38, 39, 40, 41, 42, 43, 44, 45, 46, 47, 48, 49, 50, 51, 52, 53, 54, 55, 56, 57, 58, 59, 60, 61, 62, 63, 64, 65, 66, 67, 68, 69, 70, 71, 72, 73, 74, 75, 76, 77, 78, 79, 80, 81, 82, 83, 84, 85, 86, 87, 88, 89, 90, 91, 92, 93, 94, 95, 96, 97, 98, 99, 100, 101, 102, 103, 104, 105, 106, 107, 108, 109, 110, 111, 112, 113, 114, 115, 116, 117, 118, 119, 120, 121, 122, 123, 124, 125, 126, 127, 128, 129,
சுழியோடிகள் சுழியோடிகள் திறமையும் அந்த மட்டியர்களுக்கு இருக்கணும். அது இவங்கள்ட்ட நிறைவாகவே இருக்குது. இந்த தம்பியும் அப்படித்தான், அந்த அண்ணனும் அப்படித்தான், அப்படி அவங்க மட்டி எடுத்துக்கொண்டே இருக்கிறாங்க. ரைட். கிட்டத்தட்ட ஒரு நிமிடமும் 20 செகண்டுகளும் அவர் முழுக்க தண்ணிக்கு தாண்டி இருந்திருக்கு. அவ்வளோ விசாலமான பாலமன்றத்தை பாருங்க. பாலம் மாகர பிரதேசத்தில் ஒட்டுமொத்தமான தண்ணியும் வந்து இதெல்லாம் கடலை நோக்கி போகுது. அதாவது மிகப்பெரிய டிசம்பர் மாத காலம் போயிட்டு பார்த்தா தெரியும், இந்த பனிச்சங்கி மூத்தர் உடைச்சா மட்டும்தான் ஊர்லேருந்து தண்ணியெல்லாம் கிளியர் ஆகும். அந்தளவுக்கு இந்த பாலம் பெரிய ஒரு பாலமாகவும் முக்கியமான பாலமாகவும் இருக்குது. தம்பிக்கு எத்தனை வயசு? 17 வயசு. பார்த்தீங்க, 17 வயசில் சிறந்த சாரதி, நல்ல மாட்ட ஒரு மாலுமியாக இருக்கிறார் அவர். ஒரு நாளைக்கு மீன் கட்டால் கூட அவர்கிட்ட பிடிக்கலாம். ஒரு கிலோ போல கொடுக்குறீங்க? ஒரு கிலோ கதையிலே பார்த்தீங்கன்னு. இப்போ இது வந்து வெறும் வியாபார நோக்கங்களுக்கு ஆண்டு மட்டுமில்லை, மனச்சாட்சிப்படி நாங்களும் கஷ்டப்படுறோம், எங்களோட கஷ்டங்களையும் அவங்க உணர்ந்து கொள்ளணும், அதே மாதிரி அவங்களுக்கும் கறி வேணும் என்ற அடிப்படையில் எங்களால் முடிஞ்சளவு நாங்களும் சில விட்டு கொடுப்புகளோட அந்த வேலைத்தலங்களை செய்து கொண்டு வர முடியும். ஆனால் நான் இந்த கல்லூரி மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் என்னென்னு சொன்னால், நான் கஷ்டப்பட்டு சிரமத்தின் மத்தியில் மீன் பிடிச்சி இப்படி மட்டியெல்லாம் எடுத்து கஷ்டப்படுற அந்த மக்களுடைய கஷ்டங்களை புரிஞ்சுக்கொண்டு பேரம் பேசக்கூடாது. இந்த இடத்துல கேட்குற காசை சொல்கிற விலையெல்லாம் கொடுத்து வாங்கிட்டு போகிறது தான் உண்மையாக நம்ம எல்லா ஊரில் இருக்கும் ஒரு நல்ல விஷயமாக இருக்கும். அதுவும் இந்த மட்டக்களப்பு திருவண்ணாமலை வீதி அண்டிய
இருக்கிற பனிச்சங்கனை பாலத்தில் பார்த்தா நிறைய அம்மாமார்கள் இருப்பாங்க, அக்காமார்கள் இருப்பாங்க, அண்ணமார்கள் இருப்பாங்க, இருந்து இந்த மட்டியை எடுத்து கொண்டிருப்பாங்க. இந்த மட்டியை எடுத்து விற்கிறன்றா அவங்களோட சீசனுக்கான ஒரு வாழ்வாதாரம். இந்த வாழ்வாதாரத்தை நாங்களும் சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி, அது வாங்குகிற பொருளுக்கு ஏற்ற மாதிரி நம்மளும் சில செய்யணும். அதுதான் நான் இந்த காலனி மூலமாக இந்த காலனி எடுக்கிறதுக்கான நோக்கம் என்னன்னா, இந்த வெயிலில் குலுங்கின வெயிலையும் குந்திருப்பாங்க அம்மாமார். அப்போ அவங்களுக்கு சின்ன பிள்ளைகள் இருக்குது, பள்ளிக்கூடம் போகிற பிள்ளைகள் இருக்குது, அவங்களுக்கும் குடும்பம் இருக்குது. இப்படி பல்வேறு கஷ்டங்களுக்கு மத்தியில் வாழ்கிற இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படணும்னு சொன்னால், நாங்களும் அவங்கள அந்த உழைப்புக்கான ஊதியத்தை நான் தான் இந்த காலனி மூலமாக சொல்லிக்கொள்ள விரும்புகிறது. அதான் இது பெரிய பிரபலமான ஒரு வீதியாக 15 வீதி, நிறைய வாகனங்கள் ஓடிக்கொண்டே இருக்கும் பார்த்தோம். இனி நாங்கள் மட்டியை எப்படி உடைக்கிறாங்க, எப்படி அதை விற்பனைக்கு தயாராக்குறாங்கன்ற விஷயத்தையும் பார்ப்போம். உண்மையில் அவங்க இன்றைக்கு இந்த இதில் உலக தமிழ் மக்கள் பார்வையிடுவதற்காக ஒரு தங்களை முழுமையாக இந்த விடயத்துக்கு தங்களை சப்போர்ட் பண்ணிடுறாங்க. ஆகவே அவங்களுக்கு மிக நன்றி. நாங்கள் தீவிர யூடியூப் சேனல் சார்பாக இப்போ நாங்கள் கரையை நோக்கி போகிறோம். அடுத்த காலநிலையில் மட்டி எவ்வாறு எடுக்கப்பட்டு அவை என்னென்ன அடிப்படையிலே அவை பதப்படுத்தப்பட்டு எந்த அடிப்படையில் விற்பனைக்கு தயார் செய்யப்படுகின்றது என்ற சுவாரஸ்ய காணொலிகளை பாகம் 2 எதிர்பாருங்கள். மட்டி எடுத்தல் மாத்திரமல்ல, வெறும் நீருக்குள் மூழ்கியிருந்து மீன்களை பிடிக்கின்ற அந்த நுட்பத்தையும் அடுத்த காணொலியிலே நீங்கள் பார்வையிட முடியும் என்பதை அனைவருக்கும் அன்போடு அறிய தருகின்றோம். மீண்டும் ஒரு காணொலியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.